கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கப்பா. ஓகே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எனக்கு ஒரு ஆசை. என்ன? அதே வெளியே சொன்னா படிக்காது. இந்த குடும்பத்துல எல்லாருமே இப்படி இருந்தா என்ன பண்றது? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடி நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. தம்பி, காலையில 4 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் தான் பால் காய்ச்சுவாங்க சொல்லி. ஏன் அதுக்கு மேல பால் காய்ச்சினா பால் காய்க்காதா? கரெக்டா தானே கேட்டேன். ரைட்டாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. எல்லாத்தையும் மறந்துடுனே ஒரு பேப்பரில் எழுதி வச்சேன், ஆனால் அந்த பேப்பரை எங்கே வச்சேன்னு மறந்துட்டனே. உன்ன மாதிரி அங்கங்கே அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஆல்வே சண்டே இப்படித்தான். பொன்னி நதி பார்க்கணுமே பொழுது கொல்ல, பொன்னி அரிசி தீண்டுருச்சு வீட்டுக்குள்ள, அரிசி தீண்டு போச்சு வாங்கிட்டு வந்துருங்க. ஆல்வேஸ் சண்டே இப்படி. நான் மோசமான ஆளு, நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஏமா என்னாச்சு? என்னையவே குறி வச்சு வந்தாளா? என்னடா பண்றது? அஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? அப்பறம் நம்ம கல்யாணம் ஆகலையே. அதான் நானும் சொன்னேன். நீ வெள்ள சண்டைக்கு வாடா, நீ வெள்ள சண்டைக்கு வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா, நீ வெள்ள சண்டைக்கு வா. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டேன், ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏப்பா கடன் நிறைய இருக்கா? இல்ல, நில யாரோடன்னு தெரியல. என்ன நில யாரோடன்னு தெரியல? என்ன பயந்துட்டு போயிட்டாங்களோ, வரமாட்டாங்கல்ல, வரமாட்டாங்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. தெருமட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குற? விளங்குமாடா? போடா போடா, போய் வேலை வெட்டி இருந்தா பாருடா. ஹலோ, why are you looking for this job? அவளை மறக்கத்தா. அய்யோ சாரி மேடம். சூனா பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டெய்ன் பண்ணு. என்ன மச்சான், பொன்னியின் செல்வன் படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏதோ டனுஷ் படத்துக்கு புக் பண்ணிருக்க. நீ தான் நாளைக்கு படத்துக்கு போல நானே வரேன்னு சொன்னேன். நாளைக்கு படத்துக்கு போல நான் வரேன்னு சொன்னேன். நான் நானே படத்துக்கு புக் பண்ண சொல்லலையே. ஒண்ணே நானே வரேன் கரெக்டானே? நானே வரேன், நானே வருவேன். நான் கரெக்டா சொன்னேன். ஒரு ஆடா ப்ளோவா போயிட்டு இருக்கல்ல, ஊட கூட பேசற மறந்திர மாட்டானே. அம்மா, நாளைக்கு பொன்னியின் செல்வன் படத்துக்கு போற வரையாமா? அது வந்து சோழர்கள் கத்துற கதை. மூணு ஹீரோ மூணு ஹீரோயின். பாண்டியன் ஸ்டோரா? என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? தம்பி சாப்பாடு போட, சாப்பிடுப்பா. இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும். அம்மா பசி, இது சாப்பிட போறியா? என்னடா சண்டே இன்னைக்கு ஒரு நாளா லீவு. பொன்னி அரிசி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள, பொன்னி அரிசி வீட்டுல தீண்டுடுச்சு போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஆல்வே சண்டே இப்படித்தான். தம்பி, கடல்ல கப்பல் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்க. ஓகே.
கற்பனை பண்றத உற்றுவே. தம்பி கடல்ல கப்பல் போயிட்டு இருக்க, அப்படி இன்னைக்கு கனவு கற்பனை பண்ணிக்கோ. தம்பி கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்க மாதிரி கனவு கண்டுக்க. ஓகே கற்பனை பண்ணிக்கப்பா. கற்பனை பண்றதா? தம்பி கடல்ல கப்பல் போயிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. ஓகே. அப்ப சூராமி நல்லா வந்து உன்னை சுத்தினா நீ என்ன பண்ணுவே? சூராமி நல்லா சுத்தினா கற்பனை பண்றத உற்றுவேன்.